மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஈஷா விவகாரத்திலேயே முன்னுக்கு பின் முரணாக வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை சொல்கிறது, அந்த கம்ப்ளைண்ட்டை சொன்ன உடனே கொஞ்சம் நேரத்திலே வந்து அதுக்கான ஆதாரம் வெளியே வந்தோம்னா, நான் இப்படி சொல்லலை அப்படி சொல்லலைன்னு சொல்லும்போதே அந்த பியூஷ் மனுஷை வாயில் மெதிங்கன்னு பல தடவை நாங்கள் வான் பண்ணோம். பியூஷ் மனுஷ் வந்து ஒரு கிறிஸ்தவ கைக்கூலின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ஒரு பல வருஷங்கள் முன்னாடி பதிவு போட்டப்போ எங்களையே வந்து சண்டைக்கு வந்தாங்க, எங்ககிட்ட வந்து சண்டைக்கு வந்தாங்க, இல்லை இல்லை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படிலாம் கிடையாதுன்னு. இன்றைக்கி எவ்வளோ பக்காவாக காய் நகர்த்தி அந்த சிவனடியார் சரவணனுடைய குடும்பத்தையும் போய் தொடர்பு கொண்டு பேசி அந்த இன்ஸ்பெக்டர் மைக்கேல் அவருக்கு வந்து எவ்வளோ ஆதரவாக வந்து அவன் பதிவெல்லாம் போட்டு எவ்வளோ எவ்வளோ நேர்த்தியாக கொண்டு போகிறான் பாருங்கள். எவ்வளோ நேர்த்தியாக வந்து இவன் வந்து ஒரு கிறிஸ்தவ கைக்கூலின்னு சொல்லி எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பியூஷ் மனுஷலுக்கு வந்து இந்த இடத்துல என்ன வேலை? மிரட்டினதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை சுயிசைட், இப்போ சொல்லவே முடியாது. சம்மந்தம் இருக்குது, அவர் சைக்கலாஜிக்கலாக இம்பாக்ட் ஆகிட்டாரு. சி சுயிசைட் அபட்மெண்ட் ஆஃப் சுயிசைட் கேஸ் என்னைக்காகனா இல்லீகல் ஆக்ட் இருக்கணும். அதில் ஒரு இல்லீகல் ஆக்ட் இருந்து நான் டவுரி டிமாண்ட் பண்ணி தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அப்போ என் மேலே அபட்மெண்ட் வந்துடும். ஒரு இல்லீகல் ஆக்ட் கூட வந்து அபட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ண முடியும் தவிர, நான் ஒருத்தனை தீத்திட்டேன் அவங்க போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அதெல்லாம் காரணம் காட்டி என் மேலே கேஸ் எல்லாம் போட முடியாது. அப்படி இல்லை, சேலம் கலெக்டர் அவன் அந்த சுற்றி இருக்கிற இந்த சுற்றி அந்த சேலத்தை சுற்றி எது நடந்தாலும் அவர் வந்து ஆஜராகிடுவாரா? யார் அவனுக்கு சம்மன் கொடுத்தது? போலீஸ் மேலே போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்ததுன்னு. எங்கே ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் நீங்கள் காட்டுங்க பார்க்கலாம். அது வந்து என்னென்னா ஃபோனில் வந்துச்சான். அடேங்கப்பா, ஃபோனில் கம்ப்ளைண்ட் பண்ணால் நீங்கள் போய் நின்று இறங்கி வந்து ஒரு ஆளை வந்து அடிக்கிறீங்க, கேஸே போடலை, வழக்கே பதியலை, ஆனால் ஃபோனில் வந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இவ்வளவு துரிதமான ஒரு ஆக்ஷன். எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்பட்ட எத்தனையோ கம்ப்ளைண்ட்டுங்க வந்து தூங்கிட்டு கிடக்கு வருஷக்கணக்காக, ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலை. ஆனால் ஒருத்தவங்க வந்து யாரோ ஃபோனில் சொன்னாங்களாம் அதுக்கான இந்த அந்த ரிப்போர்ட் இது வரைக்கும் வந்து முன்னாடி வரல. அதே மாதிரி நாங்கள் வீடியோ எடுத்தோம்னு சொன்னாங்க, அவரை போய் விசாரிக்கும் போது நாங்கள் வீடியோ எடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய ரெண்டு பிள்ளைங்கன்னு சொல்கிறாங்க என் கண்ணு முன்னாடி அடிச்சிருக்காங்கன்னு. ஆனால் போலீஸ் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அடிக்கலை, ஃபோன் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். எங்கே அந்த ரெக்கார்டிங் எங்கே வெளியே வரல? அந்த ரெக்கார்டிங் வீடியோ எங்கே? அது வெளியில் வரல. சரி, அப்படியே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்து நீங்கள் இப்போ பொது வெளியில் வரவே வெளியே வரவே இல்லையே, என்ன கம்ப்ளைண்ட்டு? ஸோ அங்கே அமைதியாக இருக்கிற ஊர் இது. அங்கே யார் ஹோல் வழியில் நிறைய இடத்துல நிறுத்தி ஒரு 30 பேர்கிட்டாச்சும் கேட்டேன். இந்த சம்பவத்தினால பயணம் இறந்து போனது கேள்விப்பட்டிருக்காங்க, ஆனால் பயங்கரம் அதிர்ச்சிப்பட்டு ஓ இப்படி நடக்குது கிறிஸ்டியன்ஸு அப்படி எதுவுமே அங்கே அருகறி இல்லைங்க. இது ஒரு பக்கம் நீங்கள் வந்து வாசிச்சுக்கிட்டு இருக்கிற இவன் பியூஷ் மனுஷ், அவன் யார் வந்து உள்ளே வர்றதுக்கு? இறந்தவர் இந்து, இவன் ஒரு கிறிஸ்தவ கைக்கூலி. முதல்ல இவன் அரசாங்க அதிகாரியா, போலீஸ் அதிகாரியா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா, இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலரா, ஒரு வார்டுக்கு மெம்பரா, ஒரு மாணவம் கிடையாது. இவன் எப்படி உள்ளே வர்றான்? பியூஷ் மனுஷுக்கு என்ன அதிகாரம் இருக்குது இந்த விசாரணையில் வந்து உள்ளே வந்து இதை பற்றி நான் விசாரித்து நான் வீடியோ போடுறேன்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? இது வந்து ஒரு கேஸை கெடுக்கிற மாதிரி இல்லையா? இது வந்து உள்ளூர் போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லாமல் பியூஷ் மனுஷ் வந்து தான் எங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்கணுமா? ஸோ அப்போ உள்ளூர் போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் விலகிங்க, சிபிஐ வந்து தோண்டட்டும். சிபிஐ விசாரணை வந்தால் தான் பியூஷ் மனுஷ் மாதிரி ஆட்களும் வந்து அவங்க ஆடுற ஆட்டமும் தெரிய வரும். அவன் எவ்வளோ அழகாக காய் நகர்த்தி அந்த வந்து பத்திரிகையில் வந்து ஒரு விதமான ஒரு செய்தியை வர வச்சு அதை வந்து இப்போ அந்த குடும்பமும் அதை தான் ஒத்துக்குதுன்ற மாதிரி வந்து காத்தாலேயே வந்து ஒரு பொருளை கிளப்பி ஓட்டு விட்டுருக்குறாங்க. இவங்களாவே சங்கிங்களாவே ஒரு ஹேட் கேம்பெயினை பரப்பிட்டு, சரிங்க நீங்கள் வந்தீங்க இல்லை நீங்கள் பார்க்கணும், அவங்க அந்த வீடை போய் பார்க்கணும், கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு பண்ணி ஆகணும், அவங்களுக்கு உண்டான எஜுகேஷன் செலவை நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு ஏரி திருட, ஒரு ஏரியை வந்து புனரமைக்கிறேன்னு சொல்லி மக்கள்கிட்ட ஏமாற்றி பணம் பிடுங்கி எவனோ வந்து மரத்தை வெட்டினா அரசாங்கத்துக்கு வரி கட்டுறது, அரசாங்கத்துக்கு ஃபைன் கட்டுறதுக்கு பதிலாக இவன் போய் 7 லட்சம் ரூபாய்க்கு செக் வாங்கி அது பப்ளிக்கில் வந்ததால் ஒன்று நல்ல மாதிரி திருப்பி கொடுத்தேன். இந்த திருட்டுக்கு பையன் வந்து வந்து இந்து சமுதாயத்தில் கொல்லப்பட்ட ஒரு சிவனடியாருக்கு வந்து இவர் வந்து பரிகாரம் பண்ண போகிறாரா? அதுக்கான அந்த தண்டனைக்கான அந்த தண்டனை வந்து இவர் வாங்கி கொடுக்க போகிறாரா? முதல்ல அவனை யாருங்க உள்ளே விட்டது? அப்போது அந்த இடத்துல கிறிஸ்தவ கைக்கூலிகள் மதமாற்றம் செய்யறதுக்கு சிவனடியார் தடையாக இருந்தாலும் நாங்கள் சொல்கிறவருடைய அந்த 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 கூற்றுக்கு வந்து உண்மையாயிருச்சா? நான் இங்கே போனேன், என் கையில் ஒரு 3000 ரூபாய் எடுத்துகிட்டு போனதுக்கு, வீடு பூட்டி இருந்தது, ஃபேமிலியில் யாருமே இல்லைங்க, கண்டிப்பாக அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வந்துட்டேன், கான்டாக்டெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன், கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு நான் ஹெல்ப் பண்ண தான் போகிறேன். இவன் கெட்ட கேட்டுக்கு இவன் வந்து அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ண போகிறானாமா? இவன் வந்து அந்த குடும்பத்துடைய எஜுகேஷனுக்கு வந்து உதவி பண்ண போகிறானா?
நம்ம அதாவது இந்துக்கள் யாருமே போய் அவனுக்கு உதவி பண்ணலை, நான் போனேன் யாருமே அவங்க இன்னும் அந்த குடும்பத்தை கூட யாருமே காண்டாக்ட் பண்ணல, நான் போனேன் என் கையில் வந்து 3000 ரூபாய் காசு இருந்தது கொடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அவன் வந்து கதையை பரப்பிட்டுருக்கிறான். இவனுக்கு என்ன அவசியம் வந்துச்சு அந்த அந்த இடத்துக்கு வந்து இவர்னா கர்த்தாவா? இவனுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? இவன் எதுக்கு போய் அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்? அரசாங்கம் முதல்ல வந்து கிளியர் பண்ணட்டும். அரசாங்கம் கிளியர் பண்ணாமலே உள்ளே பூந்து நீ காசு கொடுக்குறன்னா என்ன அர்த்தம்? யாரை கவர் பண்ண பார்க்குற? கிறிஸ்டின் மிஷினரியா? பக்கத்து ஊரில் 100 ஆண்டா 3 ஜென்ரேஷனாக 3 தலைமுறையாக அங்கே கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. இந்த இந்த பிரச்சாரம் இருக்கு பாருங்க, கிறிஸ்டியன் மிஷினரி 1000 கோடி இறக்குறாங்க, இப்படி பண்ணிவிட்டாங்க, அப்படி பண்ணிவிட்டாங்க. இது கொஞ்சம் அறி வச்சு யூஸ் பண்ணால் அங்கே ஒரு கன்வர்ஷனோட எந்த இன்சிடென்ட்டுமே இல்லாங்க. அந்த இடத்துல 100 கோயில்கள் கிட்ட இருக்குதாமா, எல்லாம் கிரானைட்ல எல்லாம் கட்டி வச்சுருக்காங்களாம். அதனால் வந்து அங்கே வந்து இப்போ சர்ச் வர்றதுன்றது அதெல்லாம் வந்து ஒரு பொய் பிரச்சாரம். நீ பார்த்தியா? இல்லை அங்கே கிறிஸ்டியன் மிஷினரி உள்ளே பூந்து இப்போ வந்து மதமாற்றம் பண்ண ட்ரை பண்ணாதது உனக்கு தெரியுமா? அவங்க பண்ணாங்கன்றது உனக்கு தெரியுமா? பண்ணலைன்றது உனக்கு தெரியுமா? நீ இன்றைக்கி தான் வந்து அங்கே காலையை வைக்கிற, உனக்கு எப்படி தெரியும் அங்கே நடந்துச்சா இல்லையான்னு? அங்கே வந்து ஒரு 100 பேர் கொண்ட ஒரு கம்யூனிட்டி, ஒன்று கிறிஸ்டின் கம்யூனிட்டி இருக்காங்க. அவங்கெல்லாம் யாரும் மதமாற்றத்தில் ஈடுபடவே இல்லை. இந்த இடத்துல யாருமே மதமாற்றமே பண்ணவே முடியாது. அவ்வளவு கோயில்கள் எல்லாருமே வந்து இருக்காங்க, அந்த மாதிரி பண்ணவே யாரும் மக்கள் எதுவுமே இது வரைக்கும் கம்ப்ளைண்ட்டே பண்ணல. மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலன்னா உடனே மதமாற்றம் நடக்கலன்னு அர்த்தமா? அதான் உன் கிறிஸ்துவ கைக்கூலி வேலையை நீ காட்டுற. அந்த இடத்துலங்க சந்து புந்துக்கு கோயில் இருக்குங்க, 100க்கும் மேற்பட்ட கோயில் இருக்கு, கிரனைட்ல மார்பிளில். எப்படி கிறிஸ்டியன்ஸ் அங்கே போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? டே பலா சுலாக்கி பியூஷ் மானுஷ், அங்கே வந்து கன்வர்ஷன் பண்ண முடியலன்னாண்டா பிரச்சனையே, கன்வர்ஷனுக்கு எதிராக இருந்தார்னு சொல்லி தான் சிவனடியார் மேலே பிரச்சனையே. அங்கே கன்வர்ஷன் எதுவுமே நடக்கலைன்னா எப்படி நடக்கும்? அங்கே ஒரு ஆள் இங்கே அங்கே ஆள் இருந்ததால் தானே பிரச்சனை. ஆ, இனிமேல் அங்கே கன்வர்ஷனே நடக்காதுன்னு உன்னால் சொல்ல முடியுமா? அரி இல்லை குறி இல்லைன்ற தலையெழுத்துறா, நீங்கள்லாம் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்து நாங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அங்கே எது நடக்குது, என்ன நடக்குதுன்னு, அங்கே இந்து மதத்துக்கு என்ன நடக்குதுன்றது ஒய்யால நீ வந்து சொல்லி எங்களுக்கு தெரிய வேண்டிய தலையெழுத்து. எங்களுக்கெல்லாம் இந்து சமுதாயத்தின் மேலே நடத்தப்பட்ட ஒரு ஒரு தாக்கத்தில் தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் சிவனடையார் அடிக்கிறீங்க, நாளைக்கு சிவன் கோயிலுக்கு போகிறவன் அடித்து கொள்வீங்க. இது வந்து யாருமே கேட்க முடியாது. ஏன்னா இந்துக்கள்னால் உங்களுக்கு என்ன அவ்வளோ நக்கலாக போச்சா? முதல்ல நாங்கள் இதை மத ரீதியாக கொண்டு போவோம், நாங்கள் தயாராக இல்லை. ஆனால் நீங்கள் எப்போ வந்து பியூஷ் மனுஷ் மாதிரி ஆட்களெல்லாம் உள்ளே இருக்கிறீங்களோ, இனிமேல் நாங்களும் மத ரீதியாக உள்ளே இறங்க வேண்டியது தான். இல்லை மத ரீதியாக இறங்க வேணாம்னு சொன்னோன்னா முதல்ல அவனை ஒதுக்குங்க. அவனெல்லாம் வந்து ஒரு அவனெல்லாம் நாங்கள் ஒரு மனுஷனாக கூட மதிக்கிறது கிடையாது. அவனெல்லாம் வந்து வீடியோ போட்டெல்லாம் எங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல அவன் ஒதுங்கட்டும், அதுக்கப்புறம் போலீஸ் விசாரணை ஒழுங்காக நடக்குதா இல்லையான்றது எங்கள் பற்றி எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும், அதுக்கான ப்ரெஷரை நாங்கள் போட்டுக்கிட்டு தான் இருப்போம். தமிழக அரசாங்கம் தயவு செஞ்சு இந்த வழக்கை சிபிஐயிடம் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இந்து மக்களுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒன்று செய்யணும். அதாவது என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஃபண்டு க்ரியேட் பண்ணணும். எந்த மாதிரி ஃபண்டு அப்படின்னா, இது வந்து பெரிய அளவுலாம் கிடையாது, ரொம்பலாம் பெரிய செலவுலாம் கிடையாது, ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபண்டு. அந்த ஃபண்டில் எல்லா சொர்ணக்கட்ட இந்துக்களுக்கு ஒரு ஒரு மாதமும் ஒரு மூட்டை உப்பு, எல்லாரும் சாப்பிட்ற சாப்பாட்டில், அது முக்கியமாக அந்த சொர்ணக்கட்ட இந்துக்கள் இருக்காங்க பாருங்கள், திமுகவில் இருக்கிற இந்துக்கள், திராவிட கட்சிக்கு வந்து சொம்படிக்கிற இந்துக்கள், கிறிஸ்தவ கைக்கூலிகள் என்ன செஞ்சாலும் அதை கண்டுக்காமல் போகிற இந்துக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு கை அள்ளி வள்ளி அவங்க சாப்பிட்ற சாப்பாடில் போட்டு, அப்படியாவது ஒன்று சொரணை வந்து திருந்தி ஒழுங்காக திருந்தி இந்த பக்கம் வந்துடுங்க, வந்து ஒழுங்காக இந்து இந்து மதத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா சோடியமும் பொட்டாசியமும் அதிகமாகி கிட்னி வெடித்து செத்தே கூட போங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து இந்த நாட்டுக்கு பாரம், இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் தர்மத்துக்கும் நியாயமாக கிடையாது, ஒரு ஒரு நாட்டுக்கும் இதுவாக கிடையாது, உங்கள் மதத்துக்கும் வந்து நியாயமாக நடக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள்லாம் வந்து இருக்கிறதும் ஒன்று இல்லாததும் ஒன்று. சொரணையுள்ள இந்துக்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த சரவணன் விஷயத்தில் சிபிஐ விசாரணை வேணும்னு முதலமைச்சர் இதுக்கு கடிதம் எழுதுங்க, மெயில் போடுங்க, ட்விட்டரில் வந்து ஹேஷ்டேக் பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், பரப்பி விடுங்க. இந்த இது வந்து இதுக்கு நமக்கு சிபிஐ என்கொயரி வேணுன்றதை பரப்பி விடுங்க. ஜெய்ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய்.